Check the mic and make sure it sound right, boys. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் தனுஷ் கிரவன் நடிச்சு நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாயிருக்க ஜெகமே தந்திரம் படத்தோட டீசரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இந்த டீசரில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா தமிழ் ஆக்ஷன் படத்தோட டீசரில் இருக்கிற அதே டெம்ப்ளேட்டை தான் இதிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வில்லன் வந்து ஹீரோவை பார்த்து யார் ஆவன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த டீசர்லேயும் அதே தான் இருந்துச்சு. இவர் ஃபாரின் வில்லன் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷில் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தனுஷோட என்ட்ரியை மாசா காமிச்சிட்டு படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வருது. ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டன் மாஸ்டரா தினேஷ் சூப்ராயன் தான் பண்ணியிருக்காரு. தினேஷ் சூப்ராயனை பொறுத்த வரைக்கும் பரவா ஈடா இந்த மாதிரி படங்கள் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு. பரவா படம் பார்த்துட்டீங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கும். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், ரெயின் ஃபைட் சீனாக இருக்கட்டும், பயங்கரமாக இருக்கும். இந்த படமும் ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறனால நிறையாவே எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட டீசர் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வர அந்த ரகிட ரகிட சாங்கோட மியூசிக் வருது. கடைசியில் கிளைமேக்ஸாக எல்லாரும் எதிர்பார்த்த அந்த சாங்கோட சீனை வச்சிருக்காங்க. இந்த படத்தோட எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் கர்ஷன். அவர் ஜிகிர்தண்டா எடிட்டரும் கூட. இந்த படத்தில் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே என்ன ஆடியன்ஸுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சு இந்த டீசரில் எடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். சூப்பராக பண்ணியிருக்காரு ஒர்க். அதே மாதிரி டீசரோட கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க. பிகி பிளண்டர்ஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. தாமஸ் ஷெல்பி வந்து அவரோட கேங் மெம்பர்ஸ்ட வந்து சொல்லுவார் நோ மோர் ஃபைட்டிங் அப்படின்னு. அந்த சீன் அப்படியே கலாய்ச்சி பண்ணிருப்பாங்க பாருங்க. அந்த கேங்ஸ்டர் வந்து கேங் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லுவார் நோ மோர் கில்லிங் அப்படின்னு. தனுஷ் வந்து அதை பார்த்துட்டு சிரிப்பார். அது நல்லா இருந்துச்சு. இந்த மொத்த டீசரையும் பார்க்கும்போது மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் இது வேற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா மேக்கிங்கை பொறுத்தவரைக்கும் சினிமோட்டோகிராஃபி ஸ்ரேயஸ் கிருஷ்ணா அவர் தான் பண்ணியிருக்காரு. ஜில் ஜங் ஜக் அவள் அந்த மாதிரி படங்கள்லாம் தமிழில் பண்ணியிருக்காரு. ஜில் ஜங் ஜக் படம் பார்த்துருப்பீங்க, சினிமோட்டோகிராஃபி எப்படி இருக்குன்னு. இந்த படத்துலையும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பயங்கரமான மேக்கிங்காக இருக்கும். படத்தை ஒரு வேற லெவலில் ஒரு வேற டவுனில் கண்டிப்பாக காமிச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் ரேவி பண்ணதுக்கப்புறம் தனுஷ் சார்ட்ட சொன்ன ஸ்கிரிப்ட் தான் இது. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கடைசியில் தேட்டர்லாம் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். கடைசியில் இப்போ ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட போகிறாங்க. மார்ச்சில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது வேற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும்.